304 HS குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திரம் சாரா வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி மீதான தற்காலிக தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் 22 மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் கூடிய நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மீட்பு செயல்முறைக்கு இணங்க நிதியமைச்சின் பரிந்துரைகளுக்கு உட்பட்டு 2024 அக்டோபர் 1 முதல் 3 கட்டங்களாக இந்த தடை நீக்கப்படும். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீது ஏற்பட்டிருந்த அழுத்தத்தை முகாமைத்துவம் செய்ய 2020 மார்ச் மாதத்தில் முதன் முதலில் விதிக்கப்பட்ட இந்த தடை மூலம் மருந்துகள், எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கு தேவையான அந்நிய செலாவணியை நிர்வகிப்பதற்காக இவ்வாறு அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் பொருளாதார மீட்சி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் கீழ் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் சுற்றாடல் காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த தடையை நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 304 HS குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திரம் சாரா வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான அங்கீகாரம் 3 கட்டங்களில் செயற்படும். முதலாவது கட்டம் பொது பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள், சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் பிற இயந்திர சாரா வாகன உதிரி பாகங்களின் இறக்குமதிக்கு 2024 அக்டோபர் 1 முதல் அனுமதி வழங்கப்படும். இரண்டாம் கட்டமாக வணிக அல்லது சரக்கு போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு 2024 டிசம்பர் 1 முதல் அனுமதி வழங்கப்படும். மூன்றாவது கட்டமாக கார்கள், வேன்கள், விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் போன்றவை உட்பட தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் இறக்குமதிக்கு 2025 பிப்ரவரி 1 முதல் அனுமதி வழங்கப்படும். விதிக்கப்பட்ட தடையை படிப்படியாக நீக்குவதன் மூலம் இந்த நாட்டின் வாகன தொழில்துறைக்கு புத்துயிர் அளிப்பதோடு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எதிர்பார்ப்பதோடு பழைய வாகனங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் எரிபொருள் சேத்திரின்மையை குறைத்தல் மற்றும் பராமரிப்பு செலவு அதிகரிப்பை கட்டுப்படுத்தல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க இது உதவும் என்று அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.